உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னோட அம்மா புருஷனோட துணை இல்லாம தனியா ஒரு குழந்தை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா மஞ்சு? அதுவும் ஒரு பெண் குழந்தைய எங்க அம்மா 20 வருஷமா என்ன ஒத்தால நின்னு வளர்த்திருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பொறுக்கிறதே வீட்டு வேலை செய்யதான். ஆனா எங்க அம்மா என்ன படிக்க வச்சு இவ்வளவு தூரம் வளர்த்திருக்காங்க. அப்பா இல்லைன்னு என்ன அவங்க சும்மா விட்டதில்ல. எனக்காக இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க கிட்ட சொல்லாம எப்படி மஞ்சு? அது சரி அன்பரசி, அப்ப ஏன் விருப்பம் இல்லைன்னு சொல்லணும்? எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட உங்க அம்மா இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்து சம்மதத்தை வேண்டாம் சொல்ல போறாங்க. நீ இங்க ஓகே சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட இந்த சம்பந்தத்தை சொல்லிருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அது மட்டும் காரணம் இல்ல மஞ்சு, நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. ஏன் அன்பரசி, ஏன் உன்னால ஒத்துக்க முடியாது? ஏன்னு கேக்குற அன்பரசி, பதில் சொல்லு. இப்படி அமைதியாவே இருந்தா எனக்கு என்னன்னு தெரியும், கொஞ்சம் வாய திறந்து சொல்லு. ஏனா பத்மா மேடம் என்ன என்ன நினைச்சு பொண்ணு கேட்க வந்திருந்தாங்களோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத பொண்ணு மஞ்சுதான். என்ன சொல்ற அன்பரசி, உனக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிற? எனக்கு ஒன்னும் புரியலையா அன்பரசி? மஞ்சு நீ இவ்வளவு தூரம் கேக்குறதால நான் சொல்றேன். இப்பயாச்சும் சொல்லு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஜானகி மேடமோட உண்மையான பேத்தி இல்ல மஞ்சு. என்ன அன்பு சொல்ற? ஆமா மஞ்சு, நான் அவங்க பேத்தியும் இல்ல, சந்திரசேகர் சாரோட பொண்ணும் இல்ல. ஜானகி மேடம் தான் அவங்க பேத்திய என்ன நடிக்க சொன்னாங்க. மத்தபடி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மஞ்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.